வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திரு செல்ட்ரானிக்ஸ். இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அஹுஜாவோட 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதே 250 வாட்ஸோட ஒன் சைடு ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளத்தை பற்றி பார்த்தோம். அதுக்குண்டான காரணங்களை பற்றி சொன்னேன். இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபயரில் ஓவர்லோட் ஃபால்ட்டுக்கு என்ன காரணம், என்ன ஃபால்ட்டுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுடன் கொண்டு சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபயர் ஃபங்க்ஷனில் போட்டிருந்தேன், அதாவது பாடிக்கிறதாகல மேட்சிங் லைன் வந்து ஃபால்ட்டாக அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால்ட்டுனால அவங்க லைனை மாற்றி கொடுத்தாலும் ஃபால்ட் ஆச்சு, இப்போ அவங்க ஆம்பு ஆன் பண்ணலாம். இப்போ ஆம்பு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும், ஃபஸ்ட் நமக்கு வந்து ரெண்டு லைட்லையும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரெண்டு ரெட் லைட் எரிஞ்சாலுமே நமக்கு வந்து ஆம்பிளிஃபயரில் ஓவர்லோடு ஃபால்ட்டுங்கிற இண்டிகேட்டர் எரியும். இந்த ஒரு மெத்தட் வந்து அஹுஜாவில் சூப்பராக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த ஓவர்லோடு ஃபால்ட்டு வந்துச்சுன்னா, மேலே இருக்கக்கூடிய எல்லோ கலர் பட்டன் இருக்கு பாருங்க, ப்ரீசெட், அந்த ரீசெட் பட்டன் ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆகிடுச்சாலுமே உள்ளே நமக்கு ஆம்பிளிஃபயரில் ஃபால்ட் இருக்குது. அந்த ஓப்பன் ஆனால் உள்ள டிசி வோல்ட்டு உள்ளே நமக்கு வந்து சப்ளை பண்ணாது, டிரான்சிஸ்டருக்கு போகக்கூடிய லைன்லாம். இது ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான். இந்த நான் காமிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரீசெட் பட்டன் தாங்க. இந்த ரீசெட் பட்டன் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓவர்லோட் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா. இதில் ஓவர்லோட் ஃபால்ட் வந்ததுக்கு காரணம் நம்ம அந்த மேட்சிங் லைன் ஃபால்ட்டு தான். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரில் எந்தெந்த போயிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் செக் பண்ணதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபயரில் டிரைவர் போல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதில் ரெண்டே ரெண்டு டயட் மட்டும்தான் போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காமிக்கக்கூடிய பெல் டிரான்சிஸ்டரும் போயிருந்துச்சு. இந்த பெல் டிரான்சிஸ்டர் மாற்றிட்டு உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்ன ரெண்டு போர்டில், அதாவது டிரைவர் போர்டில் உள்ள ரெண்டு டயர்டு மாற்றிட்டேன், டிரான்சிஸ்டர் மாற்றிட்டேன். இப்போ அந்த ஆம்பிளிஃபயர் ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணியாச்சு. ஆடியோ இன்புட்டு கொடுத்து வால்யூம் வைக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விமீட்டர் எப்படி எரியுங்கிறத. இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓவர்லோட் ஃபால்ட்டுக்கு இதுதான் கம்ப்ளைண்ட்டு. அடுத்து இது போன்ற புது புது வீடியோவில் உங்களோட சந்திப்பது நான் உங்கள் திரு செல்ட்ரானிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்